ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டுக்கால் கிரேவி எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம பரோட்டா, இடியாப்பம், தோசை இதுக்கெல்லாம் சைடிஷா வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரெண்டு ஆட்டுக்கால் எடுத்து நல்லா ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம், 10 நாட்டு வெங்காயம் எடுத்து பொடி பொடியா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டு தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தேவையான அளவு மல்லி புதினா, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி பூடு பேஸ்ட் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கரை வச்சிடலாம். ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் அதோடய சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் மல்லி புதினாவையும் அதில் சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக மல்லியை தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். மல்லி இலையை லாஸ்ட்டாக அதில் போடுறதுக்காக, கிரேவியில் போடுறதுக்காக. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டுக்காலையும் அதோட சேர்த்துடலாம். நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போறோம். நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன். நீங்க காரத்துக்கு தகுந்தாப்ல சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நாம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட இப்போ அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் அதோட சேர்த்துருங்க. தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கப் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆட்டுக்கால் ஒரு 10 விசில் வச்சாதான் வேகும், அதனால அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ குக்கரை நல்லா மூடிடுங்க. 10-15 விசில் வைங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா வேகும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, நம்மளோட கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மேலே மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.